தொற்றுக்கு பிறகு உலகில் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மந்த நிலையில் உள்ளது. இது இலங்கையில் பெரும் நெருக்கடி கொடுத்துள்ளது. நாளுக்கு நாள் பொருட்களின் விலை உயர்வால் இலங்கை மக்கள் அவதியில் உள்ளார்கள். இலங்கையில் ஒரு முட்டையின் விலை ரூபாய் 28 விற்கப்படுகிறது. ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் 150 விற்பனையாகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். எரிபொருள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுடன் தினமும் 7 மின்வெட்டும் அமலில் உள்ளது. இதனால் மக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகிறார்கள். பேரிச்சம்பழம் கிலோ 900 விற்பனை செய்யப்படுகிறது. பால், கோதுமை மாவு, சர்க்கரை, பருப்பு ஆகியவற்றின் விலைகளும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய. இதோ பூமி எங்கும் ஒரு பஞ்சக்காலம் வரப்போகிறது. இது ஆவிக்குரிய பஞ்சம் என்று எண்ணிவிடாதே. பொருளாதார பஞ்சம், உணவு பஞ்சம், வர்த்தக பஞ்சம், வணிக பஞ்சம், இப்படிப்பட்ட பஞ்சம் தான் வரப்போகிறது. உன் ராஜாக்கள், தேச தலைவர்கள் நடுங்குவார்கள், தயங்குவார்கள், தத்தளிப்பார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பாங்க. எப்படி தன் தேசத்தை காப்பாற்றுவது என்று தெரியாமல் இதோ புழு துடிப்பதை போல துடிப்பார்கள். உன் பிரபுக்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரிகள், தங்கள் ஞானத்தின்படியே என்ன செய்வது என்று ஆராய்ச்சி செய்வார்கள். தன் ஞானம் அவர்களை விட்டு விலகி போகும். அவர்கள் கையின் சிற்பங்கள் அவர்களை காப்பாற்றாது. அவர்கள் கைகளினால் உருவாக்கப்பட்ட சிலைகள் அவர்களை காப்பாற்றாது. என் ஜனமே, என் ஜனமே, உன் தேவனை நீ அண்டிக்கொள், உன் தேவனை நீ பற்றிக்கொள். அவரே உன் தஞ்சம், அவரே உன் பாதுகாப்பு. பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 283 டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 176 உயர்ந்துள்ளது. இதனால் பலர் வாகனங்களை எடுக்காமல் பேருந்தை நம்பியுள்ளனர். டீசல் விலை உயர்வால் பேருந்து கட்டணமும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. சமையல் கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு நிலவி வருவதால் உணவகங்கள், பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன. தங்கத்தின் விலையும் சவரன் 1 ரூபாய் 1.41 தொட்டுள்ளது. இது வரலாற்றிலேயே அதிகபட்ச விலை உயர்வாகும். டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 260 சரிந்துவிட்டது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து கடன் பெற்று நிலைமையை சமாளிக்க இலங்கை முயல்கிறது. இனி காலம் செல்லாது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.